தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் ஒரு கிலோ துவரம் பருப்பு 250 ரூபாயை எட்டியுள்ளதால் ஏழைகளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பருப்பு வகைகளின் உற்பத்தி குறைவாக உள்ளது. இதனால் வடமாநிலங்களான மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு வடமாநிலங்களில் இருந்து பருப்புகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் பருப்பு வகைகளின் உற்பத்தி குறைந்துள்ளதால் அவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று 220 ரூபாய்க்கு விற்பனை செய்த துவரம் பருப்பு இன்று 250 ரூபாயை எட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் விஜயதசமிக்குள் துவரம் பருப்பின் கிலோ விலை 300 ரூபாயை எட்டும் என்று சில்லறை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இருக்கிற விலையெல்லாம் பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு மட்டுமே 240 ரூபாய்க்கு விக்குது. அதாவது இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 80 ரூபாய் இருந்த பருப்பு இப்போ வந்து 240 ரூபாய் ஆயிருக்குது. இதெல்லாம் வந்து மத்திய மாநில அரசு பெருசா கவனத்துல எடுக்காம ரொம்ப இதா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அரிசி 50 ரூபாய்க்கு வாங்கி பருப்பு 240 ரூபாய்க்கு வாங்கி இது ரெண்டுக்குமே நாங்க வந்து இந்த ஒரு 2 நாள் சம்பளத்தை இதுக்கே ஒதுக்கணும்னா மத்த இதர அத்தியாவசிய பொருள் எல்லாம் எப்படி வாங்குறது? இதனிடையே பருப்பு விலை உயர்வுக்கு மாநில அரசுகளின் மெத்தன போக்கே காரணம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் எச்சரிக்கையை மாநில அரசுகள் பொருட்படுத்தாததன் விளைவே இந்த விலை உயர்வு என்றும், பருப்பு மூட்டைகளை பதுக்கி வைப்பவர்கள் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.